ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலுடைய இன்னிக்குண்டான கல நிலவரங்களை பற்றி பார்க்க போகிறோம். பக்தர்கள் கூட்டமே இல்லை, மிகவும் குறைவாகவே கூட்டம் உள்ளது. அதனால் தரிசன நேரமும் மிக குறைவாக ஆகுது. தரிசன டிக்கெட் கொடுக்குறாங்க, தரிசன டிக்கெட் வாங்குவதற்கு ஆளே இல்லைன்ற நிலைமை தான் இப்போதைக்கு திருமலை திருப்பதி கோயிலில் இருக்குது. அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷ்னல் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலை தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், அதை நான் பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. திருப்பதியில், திருமலை திருப்பதியிலும் திருப்பதியிலும் நேற்றிலிருந்து முந்தானத்திலிருந்து சாரல் மழை மாதிரி பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதன் எதிரொலியாக திருமலையில் மிக அளவு கடந்த பனிப்பொழிவு இருக்குது. தரிசனத்துக்கு வர்றவங்க அதுக்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வாங்க என்ற விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நான் விருப்பப்படுறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமன்றதுனால இன்றைக்குண்டான தரிசன டிக்கெட் ஒரு 17,500 டிக்கெட். காலை 3 மணிக்கு வழக்கம் போல் பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் தர தொடங்கினாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 9:40 இன்றைக்குண்டான 17,500 டிக்கெட்டை முடிஞ்சது. ரொம்ப கூட்டம் குறைவு, டிக்கெட் வாங்குறது பக்தர்கள் குறைவானதுனால்தான் 9:40 வரைக்குமே இன்னைக்குண்டான ஸ்லாட் டிக்கெட்டே அவைலபிலிட்டி இருந்துச்சு என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே போல் புதன்கிழமைக்கு உண்டான அதிகாலை ஸ்லாட் டிக்கெட், நாளை காலை உண்ட ஸ்லாட் டிக்கெட் ஒரு 12,500 டிக்கெட் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் அதுவுமே ஒரு பாதிக்கிட்ட முடிஞ்சிருச்சுன்ற தகவலையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். பாதிக்கிட்ட டிக்கெட்டுமே முடிஞ்சிருச்சு. பக்தர்கள் கூட்டம் இல்லாத காரணத்தினால வந்து ஒரு நிமிஷத்தில் டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம் என்ற நிலவரத்தில் தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிற டைம் வந்து 11 மணி. இன்னும் 6,000 டிக்கெட்கள் அவைலபிலிட்டி இருக்குது. இது நாளை காலை தரிசனம் பார்க்கும் டிக்கெட். 3, 4 இந்த ஸ்லாட் உள்ள டிக்கெட், இன்னும் 6,000 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. யாராவது ஆண்டு வேலை இருந்தீங்கன்னா ஆதார் கார்டை ஜெராக்ஸ் காமிச்சு உங்களுடைய தரிசன டிக்கெட் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு 1.5 மணி நேரத்தில் சாமி தரிசனம் சீக்கிரமாகவே பார்த்துடலாம் என்ற தகவலையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே போல் வழக்கம் போல் காலை 6 மணிக்கு ஸ்ரீவாரி மெட்டில் 5,000 திவ்ய தரிசன டிக்கெட்கள் கொடுத்தாங்க. பக்தர்கள் அங்கேயுமே நார்மலான க்ரௌடு தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒன்றும் ஒரு 800-1,200 டிக்கெட், 1,500 டிக்கெட்கள் அவைலபிலிட்டி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரீவாரி மெட்டில், ஸ்ரீவாரி மெட்டில் கொடுத்த டிக்கெட் இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான டிக்கெட்ன்றது மீண்டும் ஒரு தடவை உங்கள்கிட்ட தெளிவு செஞ்சுக்கிறேன், விருப்பப்படுறேன். நிறைய பேருக்கு இந்த டவுட் ஒன்று கிளியர் ஆகலை. திருப்பதியில் கோவிந்தராஜசாமி சித்திரத்தில் இலவச தரிசன டிக்கெட் தராங்களா? தர்றது கிடையாதுங்க. வைகுண்டா துவாரதர்ஷன் அப்போ கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல பார்க்கிங் ஏரியாவில் கொடுத்தாங்க. இப்போ 2-3 நாட்களாகவே வைகுண்டா தரிசன டிக்கெட் முடிஞ்சதுக்கப்புறமே 2-3 நாட்களாகவே கோவிந்தராஜசாமி சித்திரம் இலவச தரிசன டிக்கெட் கொடுக்குற இடம், தங்கும் விடுதி, 2 விடுதி எல்லாத்தையுமே இடிச்சுக்கிட்டு வராங்க. சுத்தமாக இடித்து நிறவிட்டுருக்காங்க. புது பில்டிங் கட்ட போகிற காரணத்தினால, கூடுதலாக ஒரு 4 பில்டிங் கட்ட போகிறதுனால எல்லாத்தையுமே இடிச்சிட்டு நிறவுறாங்க. அதனால் இப்போதைக்கு கோவிந்தராஜசாமி சத்திரம் போகிறதுக்கு யாருக்குமே பர்மிஷன் கிடையாது என்ற விஷயத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். ட்ரெயினில் வரவங்க வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு நிவாசம், அலிபிரி நடைபாதை வழியாக போகிறவங்களுக்கு அலிபிரி நடைபாதைக்கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், பஸ்ஸில் வரவங்க வசதியாக திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், இந்த 4 இடங்களையும் இலவச தரிசன டிக்கெட் தற்போது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தாராளமாக வந்து உங்கள் டிக்கெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் என்ற கருத்தை உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை பார்ப்போம். 8/1/2024 அன்று கம்மியான கூட்டம், 61,511 பேர் தான் சாமி தர்ஷன் பார்த்துருக்காங்க. 20,777 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 3,89,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு. 8 மணி நேரம் வரைக்கும் தரிசனம் பார்க்க ஆயிருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்றைக்கு உண்டான தரிசன நேரமும் மிக குறைவாகவே இருக்குது. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 6-8 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகுது. அதே போல் 300 ரூபாய் தரிசனம் மூலிமா சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் முதல் 3 மணி நேரத்துக்குள்ளே சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகுது. இலவச தரிசன டிக்கெட்டும் திவ்ய தரிசன டிக்கெட்டும் ஏதாவது ஒன்று வச்சுருக்கிறவங்களுக்கு 2.5 மணி நேரம் முதல்
ஐந்து மணி நேரம் வரை பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. திருமலையில் இந்த வீடியோ எடுக்கிற டைம் வரைக்குமே திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். 100 ரூபாய் ரூம் தான் கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸை காமிச்சு உங்களுடைய ரூமை நீங்கள் பெற்றுக்கொள்ளலான்ற தகவலையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதே போல் திருமலையில் பக்தர்கள் கூட்டம் இல்லாத காரணத்தினால லட்டு கவுட்டர், அன்னப்பிரசாரம் சென்டர், புஷ்கர்ணி குளம் எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப நார்மலாக இருக்குது, க்ரௌடே இல்லாத மாதிரி தான் இருக்குது என்ற விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லா பக்தர்களும் சொல்கிற ஒரே கருத்து, குடோன்லேயும் கூட்டம் இல்லை, கோயிலுக்கு வெளியிலையும் கூட்டம் இல்லை, ஆனால் நீண்ட வரிசையில் ரொம்ப அடைச்சி 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 ரொம்ப தூரம் நடக்க வச்சு அனுப்புகிறாங்க என்ற விஷயம் மட்டும் சொல்லியிருக்காங்க. அது இந்த பிரச்சனையை டெய்லர் யூஓ ப்ரோக்ராம் அப்போ இந்த மாதம் தெரிவிச்சிருந்தாங்க. யூஓ அவர்கள் அதுக்கு நான் என்னென்னு பார்க்குறேன்ற விஷயத்தையுமே யூஓ அவர்கள் தெரிவிச்சிருந்தார். அதே போல் திருப்பதியில் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும் விஷ்ணுவி வாசத்துலேயும் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. யாருக்குன்னா வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலான்ற தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மிக அளவு கடந்த மழையெல்லாம் பெய்யல, நார்மலான மழை பெய்யுது, சும்மா சாரல் மழை மாதிரி வருதுன்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம கிட்ட பக்தர்கள் கேட்டிருக்க கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை இந்த வீடியோ மூலிமா நம்ம ரீப்ளே பண்ணலாம். அண்ணா 26ஆம் தேதி ஜனவரி ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் மேலே ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியுமா? ஆனால் மேலே வந்து இலவச தரிசன டிக்கெட் தரமாட்டாங்கன்னா கீழே தானே இலவச தரிசன டிக்கெட் தருவாங்க. கீழேயுமே ரூம் புக்கிங் தருவாங்க, மேலேயுமே ரூம் புக்கிங் தருவாங்க. ஆனால் அதிகாலையில் வரணும்னா காலையில் 3 மணிக்கு டிக்கெட் தருவாங்க, 5 மணிக்கு ரூம் புக்கிங் தருவாங்க அண்ணா. அடுத்தது, வணக்கம் அண்ணா, நாங்கள் ஜனவரி 12ஆம் தேதி வரலான்னு இருக்கோம், கூட்டம் எப்படி இருக்கும்? கூட்டமே இல்லைங்க, ரொம்ப நார்மலாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா தரிசனம் பார்க்கலாம். 12ஆம் தேதியில் மேபி கூட்டம் இருக்கிறது வாய்ப்புகள் இல்லைன்னு நான் கருதுனேன். மேபி கூட்டம் தான் நாங்கள் 11ஆம் தேதி வீடியோ தருவோம், ரெகுலராக பாருங்கள். 18ஆம் தேதி ஜனவரி டிக்கெட் கொடுப்பாங்களா? இப்போ கொடுப்பாங்களா? இப்போ கொடுக்க மாட்டாங்க. 18ஆம் தேதிக்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி காலை 3 மணிக்கு தருவாங்க. அப்படி இல்லை 17ஆம் தேதி காலையில் ஒரு 3 மணிக்கு மேலே தருவாங்க. 18ஆம் தேதி அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் 3-4 காலங்காட்டி பார்க்கணும்னா நீங்கள் 17ஆம் தேதி காலங்காட்டி வாங்கிக்கணும். இல்லை 18ஆம் தேதி நைட்டு தான் நீங்கள் சாமி தரிசனம் பார்க்க போகிறனா 18ஆம் தேதி காலையில் 3 மணிக்கு வந்து நீங்கள் இலவச தரிசனம் டிக்கெட்டை வாங்கிக்கணும். ஏப்ரல் மாதத்துக்கு தரிசன டிக்கெட் எப்பொழுது ஓப்பன் செய்வாங்க? 24 இல்லை 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகும். இந்த மாதம் ஜனவரி 25 இல்லை 24ஆம் தேதி ரிலீஸ் செய்வாங்க. டுடே எஸ்எஸ்டி ஸ்ரீ தர்ஷன் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் 4 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்கிறாரு. நன்றி இன்ஃபர்மேஷனுக்கு. கோவிந்த ராஜசாமி சத்திரத்தில் ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் தராங்களா? அவங்களுடைய சொன்னது தான், இலவச தர்ஷன் டிக்கெட் தரலிங்க. நீங்கள் விஷ்ணுவாசலாம் வாங்கிக்கிங்க. இன்றைக்கு டைரக்ட் தரிசனத்துக்கு 8.5 மணி நேரம் ஆயிருக்கு. 5 மணி நேரம் தரிசனம் பார்க்காச்சு, மழை 8:01 அது புரியல, 5 மணி நேரம் தரிசனம் பார்க்காச்சுன்னு சொல்கிறாரு. அது புரிஞ்சுக்கலாம், அப்படியே புரிஞ்சுக்கலாம். சில கமெண்ட் படிக்க புரிய மாட்டேதுங்க. திருமலையில் 100 ரூபீஸ் ரூமு, 2 நைட் ஸ்டே பண்ணலாமா இல்லை 24 ஹவர்ஸ் முடிஞ்சால் செக் அவுட் பண்ணிக்கணுமா? 24 ஹவர்ஸை செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேராக பண்ணிங்கன்னா இன்னொரு நபர் லைனில் நின்று நீங்கள் இன்னொரு ரூம் புக்கிங் வாங்கிக்கலாம். அப்படி வேணால் பண்ணலாம். 24 நேரத்துக்குள்ளே ரூமை காலி பண்ண மாட்டேதான் அவங்களோட டெபாசிட் அமௌண்ட் ரிவர்ஸ் ஆகும்னு தகவல் சொல்கிறாங்க. 1 மாதத்தில் 1 முறை தான் செல்ல முடியுமா? ஆதார் கார்டு மூலிமா எத்தனை முறை 1 மாதத்தில் செல்ல முடியும் தயவுசெய்து சொல்லுங்கள். 1 மாதத்துக்கு இலவச தரிசன டிக்கெட்டோ திவ்ய தரிசன டிக்கெட் மூலிமா வாங்கினா 1 தடவை தான் செல்ல முடியும். இதுவே டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு கணக்கே கிடையாது. 2 நாட்களுக்கு 1 முறை நீங்கள் தரிசனத்துக்கு செல்லலாம் என்ற விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ணா, ஜனவரி 26ஆம் தேதி நைட்டு வந்தால் 27ஆம் தேதி டிக்கெட் கிடைக்குமா? 27ஆம் தேதி காலை 3 மணிக்கு 27ஆம் தேதிக்குள்ள டிக்கெட் தருவாங்க, தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஜனவரி 17ஆம் தேதி மாலை வருகிறோம், டிக்கெட் கிடைக்குமா? 12:01 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்னி நிலவரப்படி 4 மணிக்கும் இருக்கும், அன்றைக்கி இருக்குமான்றது தெரியல. வேணா அன்றைக்கி ரெகுலராக நாங்கள் வீடியோ கொடுப்போம், அதை பார்த்தா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புரியும்ன்ற தகவல் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் எல்லா ரெகுலர் அப்டேட்டும் நம்ம டெம்பிள் அப்டேட் சேனல்லேருந்து உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். திருமலை திருப்பதி கோயில் சார்ந்த வீடியோக்கள் எல்லாமே நம்ம டெம்பிள் அப்டேட் சேனலில் வரும். ரெகுலராக நம்ம அப்டேட் கொடுத்துட்ருக்கோம், காலை மாலை 2 வேளையும் கொடுத்துட்ருக்கோம். எல்லா அப்டேட்டையும் நம்ம டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அப்டேட் பண்ணியிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கன்ற தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.